இலங்கையில் மோசமான விடயமாக மாறி வரும் வறட்சி. வறட்சி காரணமாக நீர்நிலைகள் மாசடைவதால் நோய்கள் பரவும் அபாயம். வறட்சியினால் கைவிடப்படும் விவசாய நடவடிக்கைகள், குடிநீருக்கும் தட்டுப்பாடு, யாழில் வெப்பநிலை அதிகரிப்பால் முதியவர் ஒருவர் உயிரிழப்பு, பல இடங்களில் உயிரிழக்கும் தருவாயில் கால்நடைகள். அரசாங்கம் இவை அனைத்திற்கும் நஷ்டஈடு வழங்குமா? இதுவே விவசாயிகளின் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த ஆடு மாடுகள் குடிக்கிறது கூட தண்ணி இல்ல, சாப்பிடுறது கூட வழி இல்ல. பார வருமானம் விட்ட செலவுக்கே வருது இல்ல. அப்படி ஒரு வரமாப்பு கோட்டில நாங்கள் வாழ்ந்தோன்றிருக்கிறோம். இந்த குளம் பற்றி கிடக்கின்ற நிலைமையை காணக்கூடிய இருக்கின்றது கூட தண்ணி இல்லாம இன்னைக்கு விவசாயத்தை கைவிட்ட நிலையில இருக்கு. வறட்சியான வானிலை இலங்கையின் மோசமான விடயமாக தற்போது மாறி வருகின்றது. இது தொடர்பில் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வறட்சி காரணமாக விவசாய நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருப்பதுடன் ஏன் எதிர்காலத்தில் மின்சார விநியோகம் கூட கேள்விக்குறியாக மாறும் நிலை வரும் என்பதில் சந்தேகமில்லை. இதற்கமைய வறட்சியான வானிலையால் இலங்கையில் சுமார் 650 குடும்பங்களைச் சேர்ந்த 177,000 மேற்பட்டவர்கள் தற்போது வரை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது 13 மாவட்டங்களில் உள்ள மக்கள் வறட்சியான வானிலையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இடர் முகாமித்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. வடக்கு, கிழக்கு, தென், சப்ரகமுவ, ஊவா மாகாணங்களில் வாழும் மக்கள் வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனிடையே மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் 75,365 பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இடர் முகாமைத்துவம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே கடந்த சில மாதங்களாக திருகோணமலை மாவட்டத்திலும் கடுமையான வறட்சி நிலவி வருகின்றது. இதன் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள அதிகளவான குளங்களில் நீர் வற்றி போயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் கடும் வறட்சியினால் குளங்களில் நீரின்மையினால் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் நீருக்காகவும் உணவுக்காகவும் அலைந்து திரிவதையும் காண முடிகின்றது. இதனிடையே முக்கிய பொருளாதார நடவடிக்கையான விவசாய நிலங்களும் தற்போது வறட்சி காரணமாக வறண்ட நிலமாக மாறி வருவதால் சில விவசாய நடவடிக்கைகள் கைவிடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றார்கள். இதேவேளை வறட்சி நிலைமையினால் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் தோப்பூர் பிரதேசத்திலிருந்து பாருங்கள், கடந்த 3-4 மாதமாக நாங்கள் வேளாண்மை செஞ்சுருந்தோம். ஆனால் இதற்கான நீர் பற்றாக்குறை, தண்ணீர் இல்லாத வறட்சியின் காரணமாக எங்களுக்கு உரிய முறையில் விவசாயம் செய்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அதே மாதிரி குளத்துலேயும் தண்ணி இல்லாததால் மீனவர்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. ஆடு மாடு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் விவசாயத்தை கைவிட்ட நிலையில் இருக்கோம். ஆனால் இந்த நாட்டில் முதுகெலும்பு இருக்கிற இந்த விவசாயத்தை அந்த ஜனாதிபதி மீண்டும் எங்களை செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறேன்னு சொன்னால், இந்த முறை நாங்கள் கைவிட்ட வேளாண்மைக்கு நஷ்டஈடு உரிய முறையில் தரணும், உரிய முறையில் தந்து சீக்கிரமான முறையில் எங்களுக்கு அந்த நஷ்டஈட்ட தரத்தை பொறுத்து தான் நாங்கள் பெரும்போக வேளாண்மைக்கு தயாராகுவோம். இந்த ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. இதனிடையே யாழ்ப்பாண மாவட்டமும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மிக முக்கியமான பகுதியாக பதிவாகியிருக்கின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழில் அதிக வெப்பநிலை காரணமாக முதியவர் ஒருவரும் உயிரிழந்த சம்பவத்தினை நாம் அறிந்திருப்போம். அதாவது வீட்டின் குளியல் அறையில் மயங்கிய நிலையில் காணப்பட்ட நபரை வீட்டார் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருந்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிக வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதுடன் மக்கள் வெப்பநிலையை தணிப்பதற்காக அதிக பழங்கள் மற்றும் இளநீர் போன்ற குளிர்ச்சியான உணவுகளை அதிகம் கொள்வனவு செய்வதனையும் காண முடிகின்றது. இந்த வெக்க காலத்துல இந்த வெள்ளரி பழத்தை நாடுவார், இல்லைன்னு சொன்னா கஷ்டம். இதெல்லாம் விரும்பி எல்லாருமே வெக்க காலத்துல தேடி திரிவாங்க, இது எங்க இருக்கு. இதெல்லாம் ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தானே வியாபாரம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை செய்வார்கள்.
எல்லா நேரங்களிலும் செய்யலாது. மேலும் யாழ் மாவட்ட நிலவரம் தொடர்பில் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் டி என் சூரியராஜா இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த வறட்சியுடன் கூடிய காலநிலை காரணமாக யாழ் மாவட்டத்தில் இதுவரை 21,714 குடும்பங்களை சேர்ந்த 69,113 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் குறிப்பாக சங்கானை, சாகவச்சேரி, நெடுந்தீவு, மருதங்கனி போன்ற பிரதேச பிரிவுகளில் இந்த வறட்சியுடன் கூடிய காலநிலை காரணமாக பாதிப்புகள் கூடுதலாக உணரப்பட்டுள்ளது. இதில் சங்கானை பிரதேச அளவில் கூடுதலான பாதிப்பாக 17,967 குடும்பங்களை சேர்ந்த 49,160 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனுடைய வறட்சி காரணமாக யாழ்ப்பாணத்தில் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தக்காளி செடி கூடுதலாக எல்லாம் பிடுங்கித்தான் போடணும், இதுக்கான தீர்வு இல்லை. இதை வந்து எங்களுக்கு மறைச்சி கூட இங்கே பயிரிழந்தான் கருகி போகுது, மண்ணெண்ணையில் உரம் இல்லை, அவங்களுடைய பெரிய கஷ்டப்படுறோம். இனிமேல் நாடு முழுவதும் வறட்சி தானே, அப்போ இங்கேயும் அதே நிலை தான். கூடுதலாக இந்த வறட்சியில் விவசாயிகள் கொஞ்சம் கூடுதலாக பாதிக்கப்படுகிறது, தண்ணி இல்லை, நோய் தாக்கம் கூட. மேலும் நாடளாவிய ரீதியில் நிலவும் வறட்சி காரணமாக நீர்நிலைகள் மாசடைவதால் வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி போன்ற நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. இதனால் கொதித்தாரிய நீரை பருகுவதன் மூலம் இந்நோய்களை தவிர்க்க முடியும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த வறட்சியான வானிலை காரணமாக சாதாரண நீர்நிலைகள் வறண்டு இருப்பதால் தண்ணீர் விநியோகம் மக்களுக்கு கடுமையான பிரச்சினையாக காணப்படுகின்றது. குறிப்பாக கிராம பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு செல்லும் போது இந்த நிலை தீவிரமான சூழ்நிலையாக மாறி வருகின்றது. கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் போன்றவை வறண்டு இருப்பதால் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். இதனால் கிடைக்கும் நீர் ஆதாரங்களிலிருந்து தண்ணீரை பெற முயற்சிக்கின்றார்கள். அந்த நீர் ஆதாரங்களில் சில அசுத்தங்கள் மற்றும் கிருமிகள் இருக்க வாய்ப்பு காணப்படுகின்றது. எனவே மக்கள் இந்த நீர் ஆதாரங்களிலிருந்து வரும் நீரை எதிர்காலத்தில் பயன்படுத்தும் போது வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி போன்ற நோய்கள் உருவாகும் அபாயம் காணப்படுவதினால் குறைந்தபட்சம் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே முல்லைத்தீவு மாவட்டமும் வறட்சி காரணமாக பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவு மற்றும் நீருக்காக கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் நீர்நிலைகள் அனைத்தும் வெற்றிய நிலையில் காணப்படுவதுடன் விவசாய நடவடிக்கைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் சின்னலேருந்து விவசாயம் செய்கிறோம். எங்கட தொழில் இப்போ வறட்சி காரணமாக குழாய் கிணறு தண்ணியும் இல்லை, மற்றது என்ன ஒரு பொருளாதார பிரச்சனை ஒன்று லாமண்ண விலையை உயர்த்ததால் எங்களுக்கு வார வருமானம் விட்ட செலவுக்கே வருது இல்லை. அப்படி ஒரு வரமாப்பு கோட்டில் நாங்கள் வாழ்ந்தோன்றிருக்கிறோம். கால்நடைகள் தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிவதையும், விவசாயம் செய்பவர்கள் குளத்தரைகளை தவிர, ஆனால் குளத்தரைகள் கூட மிக மோசமான நிலைமையில் காணப்படுகின்றன, மற்றும்படி மானாவாரி தரைகள் விவசாயம் செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. இதைவிட இப்போ தற்போது பொருளாதார கஷ்டத்தால் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தங்களுடைய தேவைக்காக தோட்டச் செய்கை, அப்படியான சிறு தானிய பயிர் செய்கை செய்யும் மக்கள் கூட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நீர் இல்லை. இப்போ இந்த குளத்தை பார்த்தால் இது ஒரு பெரிய குளம், இருந்தாலும் இந்த குளம் வற்றி கிடக்கின்ற நிலைமையை காணக்கூடியாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை நான் கவனத்தில் கொண்டு வருவதோடு இதற்காக மக்கள் இந்த வறட்சியால் மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடரும் வறட்சியான காலநிலை அரசாங்கத்திற்கு மேலும் பல நெருக்கடியான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கின்றது. அரசாங்கம் அவசரமாக மின்சாரத்தை தனியார் துறையினரிடமிருந்து கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ள அதே வேளையில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு நஷ்ட ஈட்டையும் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. தனியார் துறையினரிடமிருந்து அவசர மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை கடந்த வாரம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. 6 மாத காலத்திற்கு நாளாந்தம் 100 மெகாவாட் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. இதேவேளை மின்சார உற்பத்தி பாதிக்கப்படுவதால் தேவை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ள இலங்கை
மின்சார சபை நாளாந்தம் 150 மெகாவோல்ட் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்திருக்கின்றது. நீர்மின் உற்பத்தியில் வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் நுரைச்சோலை நீர்மின் நிலையத்தின் ஒரு பிரிவு தொழில்நுட்ப பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வறட்சியினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டை வழங்குவது தொடர்பில் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்திருக்கின்றார். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்குமா, அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது, இதற்கு தீர்வு என்ன என்பது தொடர்பில் காலம் பதில் சொல்லட்டும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.